என்னடா ஸ்க்ரீனில் ரெட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அக்டோபர் 1ஆம் தேதி நேஷ்னல் பிளட் டோனர்ஸ் டே இந்தியாவில் நடக்க போகுது. என்னடா நேஷ்னல் பிளட் டோனர்ஸ் டேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இன்டர்நேஷ்னல் பிளட் டோனர்ஸ் டேவும் ஜூன் 14ஆம் தேதி இந்த வருஷம் நடந்துச்சு. அதில் NHS அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. என்ன கேம்பெயின் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே பிளட் டோனர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால உலக மக்கள் அனைவருக்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கேம்பெயின் போன வருஷமே கொண்டு வந்திருந்தாங்க. மிஸ்ஸிங் டைப் அப்படின்ற ஒரு கேம்பெயின் கொண்டு வந்தாங்க. இந்த வருஷமும் அந்த கேம்பெயின் இருந்துச்சுங்க. அந்த கேம்பெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேமில் இருந்தோ இல்லை உங்கள் கம்பெனி நேமில் இருந்தோ ABO இது போன்ற பிளட் குரூப் உள்ள லெட்டர்ஸ் இருந்தா உங்க நேம்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்க. போன வருஷம் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலும் இந்த வருஷமும் அவங்களுக்கு நிறையவே சப்போர்ட் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஸ்டார்பக்ஸ் அது போல நிறைய கம்பெனி இருந்தாலும் முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா, UK பிரான்ச்சை சேர்ந்த மைக்ரோசாப்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா, உலக மக்கள் கிட்ட பிளட் டோனர்ஸோட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், உலக மக்கள் வந்து பிளட் டோனேஷனை குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ண NHS தான் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நாம அன்னைக்கு எதுவும் பண்ணணுமோ இல்லையோன்றது தெரியல. பட் அக்டோபர் 1ஆம் தேதி இந்தியாவில் நேஷனல் பிளட் டோனர்ஸ் டே வரப்போகுது. ஸோ அந்த மிஸ்ஸிங் டைப் கேம்பெயின் முடிஞ்சு போன கேம்பெயினாக இருந்தாலும், அந்த கேம்பெயினுக்கு நாம இப்போ மறுபடியும் உயிர் கொடுத்து, உங்களை போல என்ன போல இருக்கவங்களுக்கும் உயிர் கொடுக்கறதுக்காக நாம எல்லாருக்குமே பிளட் டொனேஷன் பண்ணுவோம். உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். எப்படி பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு இல்லைங்க. வர அக்டோபர் 1ஆம் தேதிக்குள்ளே உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஏதோ ஒரு பிளட் பேங்க்லையோ இல்லாட்டினா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிளட் பேங்க்கில் உங்கள் நேமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவ் பிளட் டொனராக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பிளட் டொனேஷன் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாம் பிளட் டொனேட் பண்ணுவோம், பிற உயிர்களை காப்போம். மோர் பிளட் இஸ் மோர் லைஃப்.